ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ ரீசெண்டாக அஃபிலியேட்டட் காலேஜ் எக்ஸாமுக்காக ஒரு புதிய அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஏற்கனவே ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாமை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் இருக்கிற மூணு இன்ஸ்டிடியூட் மூணு கேம்பஸ் எக்ஸாமையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க அஃபிலியேட்டட் காலேஜ் எக்ஸாமை கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இன்றைக்கி ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து அஃபிலியேட்டட் காலேஜ் எக்ஸாமுக்காக வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்டில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் நடத்துகிற விஷயமா ஒரு போராட்டமே பண்ணுறாங்க, ஒரு பெரிய ப்ரொடெஸ்டே பண்ணுறாங்க எக்ஸாம் விஷயமா. ஸோ இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ ரீசெண்டாக அஃபிலியேட்டட் காலேஜ் எக்ஸாமை நாங்கள் நடத்தியே ஆகும்னு ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நாங்கள் ஒரு இறுதியான முடிவுக்கு வரல, ஸோ நாங்கள் ஃபைனல் டிசிஷனுக்கு வரல. அஃபிலியேட்டட் காலேஜ் எக்ஸாம் நடத்துகிற விஷயமா ஒரு ஃபைனல் டிசிஷன் வரல. நீ ஃபைனலுக்கு வரவே வேணாம், கேன்சல்னு சொன்னால் ஜாலியாக இருப்போம். ஸோ அஃபிலியேட்டட் காலேஜ் எக்ஸாமுக்கான அப்டேட்டை இன்னும் ஃபியூ டேஸில் நாங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவோம்னு மேலும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ எக்ஸாமை நடத்தி ஆக. ஸோ மேலும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போதும் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. மனசாட்சி இருக்காடா, கொரோனாவில் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டீங்க, இப்படி எப்படி உட்காந்து நாங்கள் படிக்கிறது வீட்டில்? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க எக்ஸாம் நடத்தியே ஆகணும்னு அந்த மென்டாலிட்டியில் இருக்காங்க. ஸோ நண்பா, இந்த அப்டேட்டை பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்குமே பெரிய கடுப்பாக இருந்திருக்கும். ஸோ என்னடா சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறப்ப நீங்கள் அப்டேட் எக்ஸாம் விஷயமா ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ எக்ஸாம் நடத்துவீங்க பிறகுன்னு. ஸோ கண்டிப்பாக கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இருக்கு நண்பா, நீங்கள் எக்ஸாமுக்கு எதிராக உங்கள் எதிர்ப்பை தெரிவிங்க. ஸோ அதுக்கான வழியை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.